2.0. இனிமே வந்து அந்த மாதிரி படம் வருதா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம். அந்த அளவுக்கு எப்படி எப்படின்னு சொல்ல, அதோட பெரிய படம் எடுக்கலாம், ஆனால் அந்த கண்டென்ட், அந்த விஷயம் எப்படி வந்து இது வரைக்கும் ஒரு சந்திரலேகா நம்ம பேசுகிறோமோ அதே மாதிரி தான் 2.0 இருக்கும். அது கொஞ்சம் லேட் ஆகிட்டுருக்கு, பிகாஸ் அது வந்து அந்த சிஜி வரைக்கெல்லாம் ரொம்ப நிறைய இருக்கிறதுனால அந்த ஃபுல் ரீரெக்கார்டிங் பண்ணணும்னு சொன்னால் ஏறேமான் அது ஃபுல்லாக விஷுவலாக வந்து எல்லாம் வந்து வந்தால் தான் அவர் ரீரெக்கார்டிங்கே பண்ண முடியும். ஸோ அந்த விஷுவல் அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகுது அந்த பர்ஃபெக்ஷனுக்காக. அதனால் ஜனவரி 26 இருந்தது வந்து April 14 வந்து நம்ம தள்ளி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் காளா, அதில் வந்து ரஞ்சித்தை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரஞ்சித் அது காமிச்சிருக்காரு. அந்த காளா எனக்கு ரொம்ப பிடிச்சாங்க. எனக்கே வந்து அந்த கேரக்டர் பண்ணும்போது ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஒரு அது அது வந்து April 14 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்ஸில் அந்த படம் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன சொல்லி ஆண்ட மக்கள் தான் இருக்கு. ஸோ இந்த பயணத்தில் வந்து நான் உடம்பு சரியில்லாத போது போன உயிரை சிங்கப்பூருக்கு போயிட்டு கொண்டு வந்தேன். அதுக்கு வந்து நான் கொண்டு வந்த சொல்கிறத விட நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க. அப்போ வந்து நீங்கள் செஞ்ச அந்த பிரார்த்தனை, அந்த விரதங்கள், மனசோர் சார், இதெல்லாம் பார்த்து எனக்கு வந்து நான் என்ன பண்ணேன் எனக்கு வந்து புரியல. அவ்வளோ அன்பு என்னை எப்படி திருப்பி கொடுக்க எனக்கு புரியல. அப்போ வந்து ஒரு ஃபேன் வந்து ஒரு லெட்டர் எழுதியிருந்தாங்க. அது வந்து இப்போ நினச்சா கூட எனக்கு கண்ணில் தண்ணி வருது. தலைவா, நீ வந்து நம்மளை வந்து உயிரோடு வந்து ஆக்ட் பண்ணி நீ மகிழ வைக்க வேண்டாம், அரசியலுக்கு வந்து நம்மளை நீ காப்பாற்ற வேண்டாம், நீ உயிரோடு வந்தால் போதும் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்தவர் அன்பு ஆசீர்வாதம் ஆண்டவனுடைய ஆண்டவன்லாம் உங்களுக்கு உங்களுக்குள்ளே தான் இருக்கான். ஆண்டவன் உங்களுக்குள்ளே தான் இருக்கான். ஸோ இந்த பயணத்தில் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, என்ன எல்லாத்தையும் கீழேருந்து மேல் வரைக்கும் பார்த்துட்டேன். எல்லாமே ஆண்டவன் காமிச்சிட்டான். கீழே கொண்டு வந்து பணம், பேர், புகழ் எல்லாமே. ஒன்று என்னுடைய அனுபவம், கனவுல இருக்கிற சந்தோஷம் அது நனவாகும் போது இருக்காது. இந்த கனவுல இருக்கிற சந்தோஷம் நனவாகும் போது இருக்காது. பணம், பேர், புகழ், காதல் கூட. அதுக்காக கனவு காணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. கனவு தான் அடிப்படை. எல்லாத்துக்கும் கனவு காணும். பட் அதை கனவு காட்டுறது அச்சீவ்றதுக்கு, அச்சீவ் பண்றதுக்கு நியாயமான வழியில, தர்மமான வழியில அதை அச்சீவ் பண்ண நினைக்கணும். அதை அச்சீவ் பண்ணும். அப்படி கிடைக்கலன்னு சொன்னா கூட வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம குறுக்கு வழியில் அந்நியாயமாக நாம் வந்து அந்த வழியில் நீங்கள் கனவு கண்ட பண்ணோன்னா நிம்மதியும் இருக்காது. அது கொஞ்ச நாள் ஜனங்களுக்கும் தெரிஞ்சிடும். மதிப்பு இருக்காது, மரியாதையும் இருக்காது. நீ தனியாக மற்றவங்க மதிக்கிறது இல்லை. நீ தனியாக இருக்கும்போது உன்னையே நீ மதிக்கணும். நீ மதிக்கிற மாதிரி உன்னுடைய சிந்தனைகள், ஆலோசனைகள் இருக்கணும். அதுதான் அடிப்படை. எனக்கு வந்து நான் இந்த அளவுக்கு வந்து பேரும் புகழப்பட்டிருக்கேன். என்னுடைய சக்தி பவரே வந்து மெடிடேஷனுங்க, தியானம். மெடிடேஷனுங்கிற வார்த்தையே மெடிசன் அதுலேருந்து தான் வந்திருக்கு. மெடிடேஷன் உடம்புக்கு எப்படி மெடிசனோ அப்படியே மனசுக்கு மெடிடேஷன். காலையில் எடுத்த உடனே ஒரு 5 நிமிஷம் குளித்த உடனே ஒரு பிளேஸ், பர்டிகுலர் பிளேஸ் செலக்ட் பண்ணுங்க. பிளேஸ் மாற்றக்கூடாது. ஒரு பிளேஸில் வந்து உக்காந்துட்டு உங்கள் இஷ்ட தெய்வம் அது நினச்சி ஜஸ்ட் அப்படியே சும்மா உக்காந்துருங்க. அது தாட் எங்கேயாவது போட்டோம், அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதோட சேஞ்ச் நல்லா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கே தெரியும். அது செஞ்சு அதை நீங்கள் பண்ணுங்கள். அண்டு சேம் மறுபடி சொல்கிறேன், முதல்ல வந்து உங்களுக்கு மதிப்பு, உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு வந்து மதிப்பு வாங்கணும். குடும்பம் உங்கள் குடும்பக்காரங்கக்கிட்ட நீங்கள் முதல்ல மதிப்பை சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் உறவினர்கிட்ட நீங்கள் மதிப்பை சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் சுற்று வட்டாரத்தை மக்கள்கிட்ட மதிப்பை சம்பாதிக்கணும். அப்படி அவர்கிட்ட மதிப்பு சம்பாதிக்கணும் நினச்சாலே போதுங்க, அது செயலில் வந்துடும்.
ஆக ஸோ மறுபடியும் சொல்கிறேன், குடும்பம், குழந்தைங்க, தாய் தந்தை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நல்ல வழியில் போகலாம். நன்றி, வணக்கம்.